ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், க்ரீனில் தான் ஓப்பன் ஆச்சு. அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆனது. அங்கேருந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணி எண்டு டே வரைக்கும் அதே ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணி 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்பில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேங் காட்டி இன்றைக்கி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருந்தது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் $3 வரைக்கும் டவுன் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம ருப்பியில் அப்ரிஷியேஷன் இருந்துச்சு. லோ டாலர் ஆல்மோஸ்ட் 2 டிகேட் லோ 80.15 வரைக்கும் போனது. இன்றைக்கி 79.60 அந்த லேஞ்சுக்கு வந்தங்காட்டி மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் பாசிட்டிவ் ட்ரெண்டை நம்ம பார்க்க முடிஞ்சது. 1500 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் ஆகி சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 2% அப் ட்ரெண்டில் க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமானா வந்து கஷ்டம்தான். ஏன்னா வந்து நேற்று இருந்த டவுனும் ப்ளஸ் இந்த குளோபல் எக்கானமி ரீசன்ஸ் ப்ளஸ் வந்து பிரெண்ட் ஆயில் ஒரு டவுனு இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரீசன். வி கேன் சி த வி ஷேப் ரெக்கவரி இருந்துச்சு. நேற்று விழுந்த மார்க்கெட் அப்படியே இருந்துச்சு. ஸோ எக்கனாமிஸ் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, அவங்க படி அவங்களோட ரிசர்ச் படி எவ்ரி வி ஷேப் ரெக்கவரிக்கு அப்புறமும் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து மறுபடியும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நீங்கள் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்காக வந்து உங்கள் செபி ரிஜிஸ்டர்டை ப்ரோக்கரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து யுவர் ஆல்வேஸ் சேஃப் ஜோன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். தேங்க்யூ.